இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இலங்கை திருநாடு. இந்த இலங்கை திருநாட்டிலே 71 வருடங்களாக இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள், நாட்டை குறு போட்டார்கள், நாட்டை விற்றார்கள். தமிழ் சிங்கள முஸ்லீம் என்று இந்த நாட்டிலே உள்ள மனிதர்களை பிரித்து வைத்தார்கள். இதிலிருந்து எமக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமே கிடைக்கவில்லை. இன்று நாங்கள் ஒன்றுமே இல்லாத அநாதைகள் போல் இந்த நாட்டிலே கடலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கப்பல் வருமா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அனைவரும் இப்பொழுதிலிருந்தே முடிவெடுக்க வேண்டும். அரசு சேவையிலே உள்ளவர்களுக்கு 55 வருடம், 56வது 57வது இல்லாமல் 60 வயதிலே பென்ஷன் போக வேண்டும். ஆனால் பாராளுமன்றத்திலே இருப்பவர்களுக்கு பென்ஷன் போவதற்கான எந்தவிதமான வயதும் இல்லை. பொதுமக்களாகிய நாங்கள் வேண்டுமென்றால் பென்ஷன் தரலாம். எப்படி? அடுத்த பென்ஷன் எப்படி நாங்கள் கொடுக்கப் போகின்றோம்? இப்பையிலே இருந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வாலிபர்களை உருவாக்குங்கள். இன்னும் கொஞ்ச நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல் வரும். அந்த தேர்தல் வரும்போது இந்த 225 பேரையும் புறக்கணிக்க வேண்டும். கம்பு ஊண்டிக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு போகவர்களை நாங்கள் பென்ஷன் கொடுத்து வீட்டிலே இருக்க வைப்போம். சட்டத்தின் ரீதியாக அரசியல்வாதிகளுக்கு பென்ஷன் இல்லை என்றால் பொதுமக்களாகிய நாங்கள் பென்ஷன் கொடுப்போம். அப்பொழுதாவது இளம் வாலிபர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எம் நாட்டை மீண்டும் மீட்டு எடுப்பதற்கு ஏதேனும் ஒரு வழியை எங்களால் செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டிலே 71 வருடங்களாக தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற மனிதர்களை பிரித்து பள்ளி பந்தல் கோயில்களை உடைத்து மனிதர்களுடைய மனதிலே கோபத்தையும் வைராக்கியத்தையும் விதைத்து இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆகையால் இனிமேலாவது நாங்கள் கண் விழித்துக் கொண்டு